தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம ஸ்ருதியை வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும், அந்த அல்டிமேட் சீசன் வந்ததுக்கப்புறம். ஆனால் பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல ஸ்ருதியை வந்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, அந்தளவுக்கு தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, பிக்பாஸ் அல்டிமேட் சீசனில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, மக்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. புத்திசாலித்தனமாக அந்த 15 லட்சம் ரூபாயை எடுத்துகிட்டும் போயிட்டாங்க. இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா, கருப்பு வந்து ஒரு தடையே கிடையாது, அதை தாண்டி நம்ம பல விஷயங்களை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து காமிச்சிருக்காங்க. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவோ. இந்திய அளவில் பேசப்படுற நம்ம ஸ்ருதி வந்து உலக அளவில் சாதிக்கணும், அதுக்கு நம்ம சேனலோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் இருக்க எந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். பிக்பாஸ் அல்டிமேட்டில் ஸ்ருதிக்குன்னு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்குது. ஸ்ருதியை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம அடுத்து பிக்பாஸ் சீசன் ஆரம்பிக்க போகிறாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் ராமர் தெய்வான் யூடியூப் சேனல். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஷிஷியே.